வணக்கம் நண்பா, வெளியிலேயே டிஜிட்டல் கனெக்டிற்காக நான் உங்கள் தலைவர். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்சஸ்னுடைய கவுன்சிலிங் மற்றும் அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வருடம் கவுன்சிலிங் அதாவது நீட்டி இல்லாமல் மெடிக்கல் துறைகளில் நான் வந்து ஒரு சில வாய்ப்புகளை தேடுறேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பேராமெடிக்கல். ஸோ அதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதனோட கவுன்சிலிங் டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறேன், என்ன அப்படின்னா என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன்ஸ் ஃபார்ம்ஸ் 2022-2023 லிங்க்கில் தான் இருக்கும். ஸோ அந்த இணையதளத்தை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ தமிழ்நாடு பாராமெடிக்கல் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ப்ளஸ் வந்து இதனுடைய ஃபார்முடைய லாஸ்ட் டேட் என்ன, செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, கவுன்சிலிங் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து இந்த ஒரு இணையதளத்தில் தான் உங்களுக்கு வந்து இதற்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. tnhealth.tn.gov.in. ஸோ பட் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வரல அப்படிங்கிறதுனால நான் அதை நான் ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இணையதளத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இணையதளம் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பேராமெடிக்கல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதனோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதனோட நோட்டிஃபிகேஷன், கவுன்சிலிங்கோட டேட் என்ன, மெரிட் லிஸ்ட் என்ன இருக்குது, ரேங்க் லிஸ்ட் என்ன, மெடிக்கல் செலெக்ஷனோட லிஸ்ட் என்ன, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வரும். கூடவே வந்து லாஸ்ட் டேட் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்மளுக்கு வந்து தேவையான சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா அட்மிஷன் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே வரும் அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுக்கு கீழே தான் வந்து பேராமெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அட்மிஷன் வந்து நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அட்மிஷன் யாருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான துறைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதர் மெடிக்கல் கோர்சஸ்க்கு நடக்குங்க. ஸோ மோட் வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. அண்டு இதனுடைய செலெக்ஷன்ஸ் வந்து எதை வச்சு லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டிஓஎம் வச்சு வந்து இதாகுது. அண்டு இதனுடைய ஸ்கோப் என்ன, எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் மெடிக்கல் கோர்சஸ் அண்ட் ஜெனரேட் மெடிக்கல் ஸ்டாஃப் வித் ஃபைனஸ்ட் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன் போர்ட்டல் எங்கே அப்படின்னா tnhealth.tn.gov.in. பேராமெடிக்கல் செலெக்ஷனுடைய லிஸ்ட் போர்ட்டல் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் நம்ம வந்து செக் பண்ணலாம் இப்போ, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னென்ன கோர்ஸ் லிஸ்ட் வந்து பேராமெடிக்கலில் இருக்குது 2022 அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிபிடி பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியோலஜி அண்ட் சவுண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஸோ கார்டியா அண்ட் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஸோ பிஓடி ஆப்டம் அண்ட் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேராமெடிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷனோட டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் அட்மிஷன் வந்து எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் மந்தில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிறதும் அக்டோபரில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நவம்பரில் நடக்குது உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு. ஸோ செகண்ட் மெரிட் லிஸ்ட்டும் அதே மாதிரி நவம்பர்லேயே நடக்குது. பட் இதெல்லாமே அப்ராக்சிமேட் டென்டேட்டிவான ஒரு லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நவம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. லாஸ்ட் டேட் அட்மிஷன் ஃபார்ம் சப்மிஷன் வந்து நவம்பரில் முடிஞ்சிருது. செஷன் எப்போ பிகைன் ஆகுது, உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ ரெகுலராக நடக்கும்னா 2023 ஜான்வரியில் தான் நடக்குங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலான ஃபேக்டர். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி தேடிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன். கூட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷனுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் தேவைப்படுது, ஐடி ப்ரூஃப் ஆஃப் ஆதார் கார்டு பேன் கார்டு மாதிரியான விஷயங்கள். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது, அதுக்கப்புறம் லைக் டொமிசியல் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஸ்போர்ட்ஸு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மைக்ரேஷன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க.
ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து லைக் இவங்களுடைய போர்ட்டலில் விசிட் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு விசிட் ஃபர்ஸ்ட் த தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த சைட்டை வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்ளிகேஷன் ஹாவ் டு விசிட் த தமிழ்நாடு பேராமெடிக்கல் போர்ட்டல். ஓகே, ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஒரே நிமிஷங்க. ஸோ இந்த சைட்டை நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு யூஜி கோர்சஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற லிஸ்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இங்கே வருது. ஸோ இங்கேருந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாராமெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறதா உங்களுடைய லைஃப்பில் வந்து நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நிறுத்துகிறேன். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கும் உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் உங்களோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.